வடக்கு கானாவில் வாழக்கூடிய சுலைமான் அப்துல் சமத்துடைய உயரம் 9.6 அடி. உயரத்தில் தற்போதைய உலக சாதனையான துருக்கியின் சுல்தான் கோசனை விட சுலைமான் 1 அடிக்கும் மேலே உயரமானவர். உலகத்தில் உயரமானவங்க யாராவது போட்டிக்கு வந்தாலும் ரொம்ப சீக்கிரமாக அவங்கள பின்தங்க செஞ்சுடுவார் சுலைமான். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் தினந்தோறும் வளர்ந்துக்கிட்டே இருக்காரு. வடக்கு கானாவுடைய குக்கிராமத்தில் பிறந்த சுலைமான் பள்ளி படிப்பை முடிச்சதுமே பக்கத்தில் இருக்கக்கூடிய நகரங்களுக்கு பிழைக்க போயிருக்காரு. வாகன ஓட்டுநர் ஆகணும் அப்படிங்கிறது அவருடைய சிறு வயசு கனவு. ஆனால் அவர் அமர்ந்து ஓட்டக்கூடிய வாகனம் வாகன சந்தையில் வாய்ப்பில்லை அப்படிங்கிறத அவர் ரொம்ப சீக்கிரமாகவே உணர்ந்திருக்காரு. ஏன் அப்படின்னா, அவர் திடீர்னு ரொம்ப அதீதமாக வளர ஆரம்பிச்சிருக்காரு. சுலைமான ஆராய்ச்சி செஞ்ச மருத்துவர்கள் இது மரபு தொடர்பான கோளாறு அப்படின்னும், மூளை அறுவை சிகிச்சை செஞ்சா பலன் கிடைக்க வாய்ப்பு உண்டு அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. சுலைமான் கிட்ட அந்த அளவுக்கு வசதி இல்லை அப்படிங்கிற போதும் தன்னுடைய உயரத்தை ரொம்ப எளிதாக எடுத்துக்கொள்ள ஆரம்பிச்சாரு. அல்லாஹ் என்ன இப்படி இருக்குமாறு படைச்சிருக்காரு, அதை நான் அந்த மாதிரியே ஏத்துக்கிறேன் அப்படின்னு ரொம்பவே சகஜமா சொல்லியிருக்காரு. உள்ளூருக்கு திரும்பிய அவர் செல்போன் தொடர்பான சிறிய கடை ஒன்றை வச்சு வயிற்றுப்பாட்டினையும் சமாளிச்சு வந்திருக்காரு. 29 வயதாகக்கூடிய சுலைமானுடைய உயரமே அவருக்கு விளம்பரம் அப்படிங்கிறதால மற்ற கடைகளை தவிர்த்துட்டு சுலைமான் கடையில் கூட்டம் ரொம்பவே அதிகமாக இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவரை ரொம்ப செல்லமாக அவிச்சி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. பிபிசி செய்தி நிறுவனம் சுலைமானை அடையாளம் கண்டு வெளிக்கொண்டு வர வரைக்கும் அவர் வெளி உலகுக்கு அறியப்படாதவராகவே இருந்திருக்காரு. இனிமேல தான் உலக சாதனை அங்கீகாரங்கள் அவிச்சியின் கதவை தட்ட இருக்குது.